இயக்குனர் சுராஜ் இயக்கத்தில் வடிவேலு நடிக்கும் நாய்சகர் ரிட்டர்ன்ஸ் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்பத்தா பாடல் இன்று இரவு 7 மணிக்கு வெளியாகுது. இந்த பாடலுக்கான நடன இயக்குனர் யார் தெரியுமா? நம்ம பிரபுதேவா மாஸ்டர் தான். 2022 T20 உலகக்கோப்பை தொடருக்கான சிறந்த அணியாக அறிவிச்சிருக்கு ICC. இதில் 3 இந்திய வீரர்கள் இடம்பெற்றிருக்காங்க. விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் மற்றும் ஹர்ஷித் சிங். 10 இல் 7 பேரும் மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறார்கள். செய்தி நல்லா கணக்கெடுங்க ஆஃபீஸர்ஸ், மீதி 3 பேர் சார்ஜ் போட்டிருப்பாங்க. இதுவரை T20 உலகக்கோப்பையை தட்டி சென்ற அணிகளை பற்றி பார்ப்போம். 2007 இந்தியா, 2009 பாகிஸ்தான், 2010 இங்கிலாண்டு, 2012 மேற்கிந்திய தீவுகள், 2014 இலங்கை, 2016 மேற்கிந்திய தீவுகள், 2021 ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் இப்போ 2022 மறுபடியும் இங்கிலாந்து. அதெல்லாம் கஷ்டப்பட்டு லைஃப்பில் செட்டில் ஆகுடா, அப்புறம் அவளே உன்னை தேடி வருவா. கஷ்டப்படும் போது ஆறுதலுக்கு கூட இல்லாத ரிலேஷன்ஷிப்பு, செட்டில் ஆன பிறகு என்ன மைத்துக்குங்கிற. கோலியின் புதிய சாதனை, T20 உலகக்கோப்பையில் 2 தொடர்களில் அதிக ரன்கள் எடுத்த முதல் வீரர் என்ற சாதனையை படைச்சிருக்காரு விராட் கோலி. 2014 6 ஆட்டங்களில் 319 ரன்கள் எடுத்து முதலிடம் பிடித்திருந்த கோலி தற்போது 2022 T20 உலகக்கோப்பையில் 6 ஆட்டங்களில் 296 ரன்கள் எடுத்து முதலிடம் பிடித்து இந்த சாதனையை படைச்சிருக்காரு. பொதுமக்கள் பாராட்டினால் போதும், எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் சென்னை மாநகராட்சியும் அரசும் தயார், அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு. மழை குறித்து எதிர்கட்சி விமர்சனம் இருக்கட்டும், பொதுமக்கள் பாராட்டினால் போதும் என முதலமைச்சர் MK Stalin தெரிவிச்சிருக்காரு. T20 உலகக்கோப்பையை வென்ற பிறகு குடும்பத்துடன் ஜோஸ் பட்லர் போட்டோ எடுத்திருக்காரு. அடா பாவீங்களா, ட்விட்டரில் ப்ளூ டிக் வாங்கிய ஜீசஸ் கிறிஸ்ட் என்ற பெயர் கொண்ட ட்விட்டர் கணக்குக்கு ப்ளூ டிக் வழங்கி அங்கீகாரம் அளிச்சிருக்கு ட்விட்டர் நிறுவனம். இலான் மஸ்க் ஏதாவது பண்ணுனா, ரஜினிகாந்த் எனக்கு உதவவில்லை என்ற செய்தி போலியானது, எனது சிறுநீரக புற்றுநோய் சிகிச்சைக்கான மருத்துவ செலவு முழுவதையும் பார்த்து கொண்டவர் அவர்தான், ரஜினி மன்ற முன்னாள் நிர்வாகி VM Sudhakar தகவல். முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா கருணாநிதி மறைவால தமிழ்நாடு அரசியலில் வெற்றிடம் இருக்கு, இதை சரியா பாஜக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் பாஜக ஆட்சி அமையும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவிச்சிருக்காரு. இறந்தும் பெயர் சொல்ல வேண்டும், உலக சினிமாவின் 100 ஆண்டு சிறப்பிக்க திரைத்துறையில் சாதித்த 140 நபர்களோட வரலாற்றை பதிவு செஞ்சு உலக சினிமா சரித்திரம் என்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். இதில் இந்தியாவிலிருந்து இடம்பெற்ற ஒரே ஒரு நடிகர் MGR மட்டும்தான். பொன்னியின் செல்வன் 2 திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வரம் இருந்த நிலையில் அதற்கு 1-2 மாதங்களுக்கு முன்னாடியே படத்தை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. படத்துக்கான கிராஃபிக்ஸ், டப்பிங் உள்ளிட்ட தொழில்நுட்ப பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருது. நிறைய தெலுங்கு இயக்குநர்கள் தமிழுக்கு வர ஆரம்பித்து விட்டார்களே, நாம் பரஸ்பரம் தொழில்நுட்ப கலைஞர்களை பரிமாறிக்கிட்டு தான் இருக்கோம். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் தெலுங்கு படங்கள் சென்னையில் தானே தயாரானது, இன்னைக்கு இருக்கிற பெரிய ஹீரோக்கள் அத்தனை பேரும் சென்னையில் படித்து வளர்ந்தவங்க தானே. எல்லாரும் எல்லா பக்கமும் வரட்டும், நல்ல படங்கள் செய்கிறதில் போட்டி வரட்டும், அதை ஆரோக்கியமாக கையாள்வோம் என ஆனந்த விகடன் பேட்டியில் இயக்குனர் வெங்கையா துளிரி தெரிவிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் என் தம்பினா, விஜய் சேதுபதி எனக்கு மாமா, அவர் யதார்த்தத்தோட உச்சம், அன்னைக்கு பார்த்த மாதிரியே இன்னைக்கும் இருக்காரு, குணத்தில் மாற்றமே இல்லை, யாருக்காகவும் எதற்காகவும் தன் கருத்தை மாத்திக்காத ஆளு. ஒருத்தன் பேசாமல் உட்கார்ந்துருந்தா கூட அவன் மனசில் என்ன ஓடுதுன்னு சொல்லிடுவாரு, எல்லாரையும் சமமாக நடத்துவாரு. நீ காமெடியை மட்டும் இல்லை மாமா, அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறன்னு கேட்டுட்டே இருப்பாரு. அற்புதமான நடிகன், நீ தாண்டா இந்த படத்தில் ஹீரோ, உன் படத்தில் நான் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம்னு மனப்பூர்வமாக சொல்லுவார். வாத்தியாருனா இனிமே விஜய் சேதுபதியான்னு படம் பார்த்துட்டு சொல்ல போகிறாங்க என ஆனந்த விகடன் பேட்டியில் நடிகர் சூரி தெரிவிச்சிருக்காரு. நடிகர் அஜித்குமார் நடிக்கும் துணிவு படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளான சில்லா சில்லா பாடல் வரும் 17ஆம் தேதி வெளியாகும் என தகவல் வெளியாகிருக்கு. இந்த பாடலை ஜிப்ரான் இசையமைக்க அனிருத் பாடியிருக்காரு. சமகால காதல் தொழில்நுட்பத்தில் மையம் கொண்டிருப்பதை சுவாரஸ்யமாக சொன்ன விதத்திலும் எல்லா காலங்களிலும் காதலுக்கு நம்பிக்கையே அஸ்திவாரம் என்பதை அழுத்தமாக சொன்ன வகையிலும் லவ் டுடேவே லைக் செய்யலாம். 100க்கு 44 கொடுத்துருக்காங்க ஆனந்த விகடன்.